வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இப்போலாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ரொம்ப பஞ்சம் வருதோ இல்லையோங்க, படத்தோட டைட்டிலுக்கு ரொம்பவே பஞ்சம் வருதுங்க. அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பாதி டைட்டில் எடுத்து அந்த படத்துலையும், அந்த படத்தோட பாதி டைட்டில் எடுத்து அதோடு ஜாயின் பண்ணி இன்னொரு டைட்டிலையும் உருவாக்கி விட்டுச்சிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு பேர் வைக்கும்போதே அதோட வேறு சில பேரெல்லாம் சேர்த்து ஏட்டிக்கு போட்டியாக வச்சு விட்டுறாங்க. இதனாலேயே படம் என்ன படம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு போயிடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயாண்டி நடிச்சிட்ருக்க படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா காளி, அதுக்கு போட்டியாக கெட்ட பயசாக இருந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. அது இல்லாமல் காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போகுது. இந்த படம் எல்லாம் பார்க்கும்போது என்னடா எல்லாமே காளி காளி, அதே மாதிரியே செம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலுக்கு போட்டியாக செம போதை ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படமும் இருக்குங்க. இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, செம போதை ஆகாத படம் வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, செம படம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்படி ஒவ்வொரு டைமில் எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த படத்தடா இப்போ பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க அப்படி இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, செம போதை ஆகாத படத்தில் அதர்வாவும் அனைனா சௌதியும் நடிக்கிறாங்க, அதே சம படத்தில் ஜிவி பிரகாஷும் அர்த்தனாவும் நடிக்கிறாங்க. எந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு டைட்டில் வைக்கிறாங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள்லாம் தலையடிச்சிக்கிற அளவுக்கு வச்சுருவாங்க போல இருக்குங்க. இந்த அளவுக்கு டைட்டில் பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னா ஏன் நம்ம மக்கள்கிட்டே சஜஷன் கேட்கக்கூடாது? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.